வணக்கம். மீடியா சவன் செய்திகள். வாசிப்பவர் லலிதா ரவி. கர்ப்பப்பை கட்டிகளால் பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சினை குறித்து கோவை நோவா கருத்தரிப்பு மையத்தின் ஆலோசகர் பேட்டி. கர்ப்பப்பை கட்டிகளால் பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சினை குறித்து கோவையில் நோவா கருத்தரிப்பு மையத்தின் ஆலோசகர் டாக்டர் மீனாட்சி நமது மீடியா சவன் இணையதள தொலைக்காட்சிக்கு சிறப்பு பேட்டி அளித்தார். இதோட காஸ் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஹார்மோன்ஸ்னால வருது. ஈஸ்ட்ரஜன் அப்படின்னு ஒரு ஹார்மோன் வந்து நம்ம பாடியில் வந்து இருக்கும். அந்த ஹார்மோன்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து எல்லா டைம் பெண்களுக்கு வந்து பீரியட்ஸ் வரும்போது இந்த ஹார்மோன் வந்து ஃபர்ஸ்ட் ஜாஸ்தியாகி கம்மியாகும். அப்போதான் முட்டை வளர்ச்சி, கர்ப்பப்பை வளர்ச்சி இது எல்லாமே வந்து ஆகுது. ஆனால் இந்த ஹார்மோன் தான் வந்து இந்த தைராய்டு கட்டிக்கு ஒரு தீங்கு மாதிரி. ஸோ அந்த ஹார்மோன் ஜாஸ்தி ஆக ஆக இந்த தைராய்டு வந்து வளர்ந்துட்டே வந்து இருக்கும். ஸோ இது வந்து மோஸ்டாக வந்து வயசுக்கு வந்ததுலேருந்து நம்மளுக்கு மாதவிடா வர வரைக்குமே வந்து எனி டைம் வந்து அந்த தைராய்டு கட்டி வர சான்சஸ் வந்து இருக்குது. ஏன்னா அந்த டைம் தான் வந்து ஹார்மோன்ஸ் வந்து பீக் லெவலில் வந்து இருக்கும். ஸோ இது எப்படி வந்து நம்மளால இது ஏன் வந்து இன்ஃபர்டிலிட்டி காஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இது எந்த இடத்துல இருக்குதுன்னு வந்து பொறுத்தது இருக்கு. ஸோ இப்போ இந்த தைராய்டு கட்டி வந்து கர்ப்பப்பையிலோட வெளி பகுதியில் இருந்துச்சு அப்படின்னா வந்து